ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி எக்ஸாம் தமிழ் வரை நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம்னா சிக்ஸ்து சோஷியல் சயின்ஸ்தான் பார்க்குறோம் நீங்கள் வந்து ஆரம்பம் ஆரம்ப புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போதுமானது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்கிற தமிழ் புக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி வந்து பிஎஸ் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் வந்து ஜூலை பதினாலில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க அது நூறு பர்சென்ட் இல்லவே இல்லை நூ நூ ஜூலை பதினாலில் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத போலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் விடுறோம் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனியான வீடியோவில் போலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கால வரிசைப்படி கூறுவது வந்து வரலாறு ஆகும் நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து காலவரிசைப்படி கூறுவது வந்து வரலாறாகும் நெக்ஸ்ட் வந்து இரண்டு அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்து எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலத்தை வரலாற்று காலம் என்கிறோம் அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்து எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலத்தை வந்து வரலாற்று காலம் என்கிறோம் மூன்று மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை வந்து புதிய கற்காலம் மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை வந்து புதிய கற்காலம் புதிய கற்காலத்தில் தான் வந்து சர்க்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா நான்கு ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லியின் பொருள் வந்து புதையுண்ட நகரம் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லியின் பொருள் வந்து புதையுண்ட நகரம் ஐந்து லோத்தல் என்னும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் சிந்து லோத்தல் என்னும் செம்பு கற்கால துறைமுகம் காணப்படும் இடம் சிந்து ஆறு மொகஞ்சதுராய் என்பதன் பொருள் வந்து இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு மொகஞ்சதுறை என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு ஏழு சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதேமாதிரி வந்து ஆறாம் வகுப்பில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இது நாள் இந்த ஐந்துமே வந்து இந்த வீடியோவில் அடங்கிடும் சிக்ஸ்த்தில் என்னென்ன படம் வரலாறு அரசியலமைப்பு குடிமியல் புவியியல் பொருளாதாரம் இந்த ஐந்து பாட்டுமே வந்து இந்த ஒரே வீடியோவில் அடைங்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீ வந்து ஆறாவது புகை கம்ப்ளீட் பண்ண மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஏழு வந்து செந்து சமவெளி அகலவரிசி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு இடைச்சங்கம் நூற்றாண்டு சரி இடைச்சங்கம் நடைபெற்ற நகரம் வந்து தென்மதுரை இடைச்சங்கம் நடைபெற்ற நகரம் வந்து தென்மதுரை ஒன்பது உலகிலேயே மிக தொன்மையானதென வரலாற்றறிஞர்களால் கருதப்படுவது வந்து விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க உலகிலேயே மிக தொன்மையான வரலாற்றறிஞர்களால் கருதப்படுவது விந்திய தெற்கில் உள்ள பகுதி பத்து கடைச்சங்க காலத்திற்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் தொல்காப்பியம் கடைச்சங்க காலத்திற்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் வந்து பதினொன்று நமது தாய்மொழி இலக்கண வரம்பு கொண்டு வளர்ந்த தன்மையால் செந்தமிழ் என்று வழங்கப்படுகிறது அதே மாதிரி வந்து தமிழ்மொழி வந்து செந்தமிழ் என்ற அறிவி செந்தமிழ் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன தெரிஞ்சால் கீழே கவன் பசுல கவன் பண்ணுங்கள் தாய்மொழி சாரி நமது தாய்மொழி தமிழ் இலக்கண வரம்பு கொண்டு வளர்ந்த தன்மையால் செந்தமிழ் என்றும் வழங்கப்பட்டது பனிரெண்டு செம்பு மற்றும் துத்தநாகம் கலந்த கலவைக்கு பித்தளை என்று பெயர் செம்பு மற்றும் துத்தநாகம் கலந்த கலவைக்கு பித்தளை என்று பெயர் அதாவது செம்பு ப்ளஸ் அதே மாதிரி வந்து அந்த இதெல்லாம் பார்த்துங்க காப்பர் அந்த இதில் பாருங்கள் சரிங்களா அந்த உலோகங்களை கொடுத்துட்டு அதை சேர்ந்தால் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதையும் பார்த்துங்க பதிமூன்று ஹரப்பா என்பது எந்த மொழிச்சொல் சிந்தி மொழிச்சொல் ஹரப்பா என்பது சிந்தி மொழிச்சொல் நெக்ஸ்ட் வந்து பதினான்கு மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் வந்து குமரிக்கண்டம் மனித இனம் முதன் முதலில் தோன்றிய கரு தோன்றியதாக கருதப்படும் இடம் வந்து குமரிக்கண்டம் பதினைந்து சந்திரன் பூமியை சுற்றி வர ஏறத்தாழ இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்கிறது சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர ஏறத்தாழ இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்கிறது பதினாறு பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் சந்திரனில் இல்லை பூமியில் உள்ளது போன்ற வளிமண்டலம் சந்திரனில் இல்லை ஏன்னா வந்து பூமியில் வந்து அறுபது கிலோ இருக்கிற வந்து நிலவுல வந்து பத்து கிலோ தான் இருக்கும் அதாவது பூமியில் வந்து ஆறு பர்சன்ட் ஆறு அறுபது கேஜி இருந்தால் நிலவில் வந்து பத்து கேஜி தான் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பதினேழு சந்திரன் மற்றொரு சிறப்பம்சம் அதன் வந்து கிண்ணக்குழிகளாகும் சந்திரனின் மற்றொரு சிறப்பம்சம் அதன் கிண்ணக்குழிகளாகும் பதினெட்டு அணுசக்தி துறையின் தந்தை சாராபாய் அணுசக்தி துறையின் சந் தந்தை வந்து சாராபாய் பத்தொன்பது பல கோடிக்கணக்கான விண்மீன்களின் தொகுதியே அண்டம் எனப்படும் பல கோடிக்கணக்கான விண்மீன்களின் தொகுதியே அண்டம் எனப்படும் நெக்ஸ்ட் வந்து இருபது சந்திரனின் மறுபக்கத்தை லூனா த்ரீ என்ற செயற்கைகள் முதன் முதலில் புகைப்படம் எடுத்து லூனா த்ரீ லூனா டூ கிடையாது இங்கே ஆன்சர் வந்து தப்பே இருக்குது சந்திரனின் மறுபக்கத்தை புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் முதல் செயற்கைக்கோள் வந்து த்ரீ இருபத்தி ஒன்று பூமியின் வளிமண்டலத்தில் வாயு வந்து ஆக்சிஜன் வாயு உள்ளது பூமியின் வளிமண்டல வளிமண்டலத்தில் உள்ள வாயு வந்து ஆக்ஸிஜன் வாயு உள்ளது இருபத்தி ரெண்டு சூரியன் பூமியிலிருந்து சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சூரியன் வந்து பூமியிலிருந்து சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு சூரியன் அதை பார்த்தாச்சு முப்பத்தி மூன்று தொலைநோக்கி இல்லாமல் வெறும் கண்களால் நாம் எத்தனை கோள்களை பார்க்க முடியும் ஐந்து வகையான கோள்களை தொலைநோக்கியால் பார்க்க முடியும் ஏன்னா வந்து வாய்க்கோள்கள் அனைத்தும் வந்து வாய்க்கோள்கள் என்னென்னா வந்து சனி வியாழன் நெப்டியூன் யுரேனஸ் இதெல்லாம் வந்து வாய்க்கோள்கள் இதெல்லாம் வந்து ச மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் சரிங்களா இருபத்தி நாலு திடக்கோள் அல்ல அது வந்து சனி வந்து திடக்கோள் இல்லை இது வந்து வாய்க்கோள் சரிங்களா இருபத்தி ஐந்து குறுங்கோள்களின் பாதை எப்போதும் வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் தான் இருக்கும் குறுங்கோள்களின் பாதை வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே தான் இருக்கும் சரிங்களா மிகப்பெரிய துறை துணைக்கோள் வந்து வியாழனின் துணைக்கோளான கேனிமெண்ட் சரிங்களா இருபத்தி ஆறு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்தால் அது வந்து அமாவாசை பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்தால் அது வந்து அமாவாசை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எல்லா கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன எல்லா கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன இது வந்து சிக்ஸ்த்து சயின்ஸ்லேயே பார்த்துங்க முன்ன வீடியோவில் பார்த்துங்க பாகார்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுக்குறோம் பார்த்துங்க இருபத்தி எட்டு இந்தியாவில் புத்த விகாரங்கள் மிகுந்துள்ள மாநிலம் வந்து பீகார் இந்தியாவில் புத்த விகாரங்கள் மிகுந்துள்ள மாநிலம் வந்து பீகார் அதேமாதிரி வந்து புத்தர்கள் இப்போது கூட வந்து இலங்கையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்துங்க இருபத்தி ஒன்பது இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி ஆரிய வருத்தம் எனப்பட்டது இந்தியாவில் ஆரியர்கள் குடியேறிய பகுதி வந்து ஆரிய வருத்தம் எனப்பட்டது முப்பது ரிக் வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் வந்து நிக்ஷா என்ற நாணயம் வந்து ரிக்வேத காலத்தில் வணிகத்தில் பயன்பட்டது ரிக் ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தின் அழகு வந்து நிக்ஷா அதாவது ரிக்வேதம் வந்து மிகவும் பழமையான வேதம் வந்து ரிக்வேதம் இதுவும் பார்த்துங்க முப்பத்தி ஒன்று கிராமத்தின் தலைவர் வந்து கிராமணி என்று அழைக்கப்பட்டார் கிராமத்தின் தலைவர் வந்து கிராமணி என்று அழைக்கப்பட்டார் இதையும் பார்த்துங்க முப்பத்தி ரெண்டு பின்வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் வந்து கார்கி பின்வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களுள் ஒருவர் வந்து கார்கி முப்பத்தி மூன்று ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை வந்து சமிதி ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை வந்து சமிதி அதாவது சபா சமிதி இந்த கிராமணி இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவைபிடிச்சிக்கணும் ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை வந்து சமிதி முப்பத்தி நான்கு நமது தேசிய குடியில் காணப்பட்ட தர்ம சக்கரம் அசோகர் கல்தூணிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் நமது தேசிய கொடியில் காணப்படும் ச தர்ம சக்கரம் வந்து அசோகரின் கல்தூணிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் நமது தேசிய கொடியில் காணப்படும் தர்ம சக்கரம் வந்து அசோகர் கல்தூணிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா தேசிய அரசர் என்று அழைக்கப்படுவோம் அசோகர் தான் முப்பத்தி ஐந்து பௌத்த துறவிகளின் அமைப்பு வந்து சங்கம் எனப்பட்டது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முப்பத்தி நாலாவது வருஷங்கள் முப்பத்தி ஐந்தாவது வருஷங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பௌத்த துறவிகளின் அமைப்பு வந்து சங்கம் என்று அழைக்கப்பட்டது முப்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் சம்மண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று வந்து கழுகுமலை இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் சம்மண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று வந்து கழுகுமலை டிஎன்பிஸ் படிக்கிறளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் கல் சம்மண சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் ஒன்று வந்து கழுகுமலை முப்பத்தி ஏழு வெற்றியாளர் வெற்றியாளர் அல்லது ஜீனர் என்று அழைக்கப்படுவர் வந்து வருத்தமான மகாவீரர் வர்த்தமான மகாவீரர் வந்து எத்தனையாவது தீர்த்தங்கரார்னா இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் சரிங்களா முப்பத்தி ஏழு வெற்றியாளர் அல்லது ஜீனர் என்று அழைக்கப்பட்டவர் வர்த்தமான மகாவீரர் முப்பத்தி எட்டு சமணம் வலியுறுத்திய போதனைகள் வந்து மும்மணிகள் என்று அழைக்கப்படுகின்றன சமணம் வலியுறுத்திய போதனைகள் வந்து மும்மணிகள் என்று அழைக்கப்படுகின்றன முப்பத்தி ஒன்பது மோதீஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம் வந்து கர்நாடகம் மோதீஸ்வரர் சிற்பம் அமைந்துள்ள இடம் வந்து கர்நாடகம் இதுவும் இம்பார்ட்டன்ட் அதாவது சிறவண பிளக்குழா அப்படின்ற இடத்துல சரிங்களா மோதீஸ்வரர் சிறப் சிற்பம் அமைந்துள்ள இடம் வந்து கர்நாடகம் நாற்பது சமண சமயத்தினரால் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் வழி வழிபடுகின்றனர் அதாவது முதல் வந்து ஆதிநாதர் ஆதிநாதர் அல்லது ஹரிஷபதவர் அதெல்லாம் பார்த்தீங்க சமண சமயத்தினரால் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் வழிபடப்படுகின்றனர் அடுத்து நாற்பத்தி ஒன்று எந்த சமயம் உயிர்காக்கம் சாரி உயிரிழக்கம் எனப்படும் அஹிம்சையை மிகவும் வலியுறுத்தியதுனால் சமண சமயம் எந்த சமயம் உயிரக்கம் எனப்படும் அஹிம்சையை மிகவும் வலியுறுத்தியதுன்னா சமண சமயம் நாற்பத்தி ரெண்டு பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் வந்து அதாவது அசோகர் இவங்கள வந்து பௌத்த சமயத்தான் சமண சமயம் அது வந்து தெளிப்பதாங்க தேவையில்லை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் நாற்பத்தி மூன்றாவது எந்த அரசன் காலத்தில் திரிபீடிகம் திரிப்பீடகம் முதன் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டதுன்னா வட்டகாமணி அபயன் காலத்தில் தான் எந்த அரசன் காலம்னால் வட்டகாமணி அபயன் காலத்தில் திரிபீடகம் முதன் முதலில் நூல் வடிவில் எழுதப்பட்டது நாற்பத்தி நான்கு மகாவம்சம் என்னும் இலங்கை நூலை எந்த மொழியில் திருப்பீடகம் கூறுகிறதுனா பாலிமொழியில் மகாவம்சம் என்ற இலங்கை நூலை எந்த மொழியில் திருப்பீடகம் என்று கூறியதுனால் மொழியில் சரிங்களா நாற்பத்தி ஐந்து வர்த்தமான மகாவீரின் காலம் வந்து கிமு ஐநூற்றி முப்பத்தி நாலு முதல் கிமு நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரை வர்த்தமான மகாவீரரின் காலம் வந்து கிமு ஐநூற்றி நா முப்பத்தி நான்கு முதல் கிமு நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரை சரிங்களா இதுவும் இப்படின்னு பார்த்துங்க நாற்பத்தி ஆறாவது புத்தர் தனதும் முதல் போதனை எந்த மாநிலத்தில் தொடங்கினார்னா உத்தரப்பிரதேசம் புத்தர் தனது முதல் போதனை எந்த மாநிலத்தில் தொடங்கினார்னா உத்தரப்பிரதேசம் நாற்பத்தி ஏழு புத்தரை தெய்வமாக குறிப்பிட்ட சமய பிரிவு வந்து ஹீனயானம் புத்தரை தெய்வமாக குறிப்பிட்ட சமய பிரிவு வந்து ஹீனயனம் புத்தரை உருவ வழிபாட்டு ஏற்று நடத்துகிற வந்து மகாயணம் சரிங்களா நாற்பத்தி எட்டு சேனானி என்று அழைக்கப்பட்டவர் வந்து படைத்தலைவர் சேனானி என்று அழைக்கப்பட்டவர் படைத்தலைவர் நாற்பத்தி ஒன்பது திரு திராவிடர்கள் குதிரையை அறிந்த அறிந்திருக்கவில்லை திராவிடர்கள் வந்து குதிரையை அறிந்திருக்கவில்லை ஐம்பதாவது லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள்லாம் இருபத்தி ஒன்பது நாட்கள் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க பிப்ரவரி மாதத்தில் வந்து லீப் ஆண்டில் எத்தனை நாள் அப்படின்ற மாதிரி அது ஆன்சர் வந்து பார்த்தீங்க இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் வந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் ஐம்பத்தி ஒன்று பூமியின் அச்சு இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்துள்ளது பூமி நச்சு இருபத்தி மூன்றரை டிகிரி வந்து சாய்ந்துள்ளது இது வந்து சாய்ந்து இருக்கிறதுனால வந்து பருவ காற்ற மாற்றம் ஏற்படுகிறது பருவ கால மாற்றம் ஏற்படுகிறது ஐம்பத்தி ரெண்டு பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படும் விளைவு வந்து இரவு பகல் நீ வந்து பாருங்க பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் வந்து பருவ கால மாற்றம் ஏற்படுகிறதுன்றீங்க தவறு பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் வந்து இரவு பகல் மாற்றம் தான் ஏற்படுகிறது பூமி நச்சு இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்துள்ளதனால்தான் வந்து பருவ கால மாற்றம் ஏற்படுகிறது தெளிவாக பார்த்துங்க ஐம்பத்தி மூன்று எத்தனை நதிகள் பாயும் நீளம் சப்தசிந்து என்று அழைக்கப்படுகிறதுனா ஏழு நதிகள் பாயும் நிலம் தான் வந்து சப்தசிந்து என்று அழைக்கப்பட்டது அதே மாதிரி வந்து பஞ்சாப் என்ற பெயர்வரக்கான வந்து ஐந்து நதிகள் பாயும் வந்து அது வந்து பஞ்சாப் என்று அழைக்கப்பட்டது சரிங்களா ஐம்பத்தி நான்கு ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை என்று மக்கள் குறைத்திருக்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஷன் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் எந்த கிழமையில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதாவது ஒவ்வொரு வாரத்தில் உள்ள ஒவ்வொரு திங்கட்கிழமை வந்து மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெறுகிறது ஐம்பத்தி ஐந்து குடியரசில் குடிமக்கள் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள் குடியரசில் குடிமக்கள் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள் சரியா ஐம்பத்தி ஆறு கிராம சபை கூட்டத்தை ஓர் ஆண்டிற்கு குறைந்தது எத்தனை முறை கூட்ட வேண்டும்னா நான்கு முறை என்னென்னா குடியரசு சாரி குடியரசு தினம் சுதந்திர தினம் அதே மாதிரி வந்து காந்தி ஜெயந்தி உழைப்பாளர் தினம் இதெல்லாம் வந்து கிராம சபை கூட்டத்தை ஒரு ஆண்டிற்கு குறைந்தது நான்கு முறையாவது கூட்ட வேண்டும் அப்படின்னு அந்த எந்தெந்த நாள் அதையும் பார்த்துங்க ஐம்பத்தி ஏழு சந்திரகுப்த மௌரியர் கூன் பாண்டியன் முதலாம் மகேந்திரவர்மன் ஆகியோர் பின்பற்றிய சமயம் சமண சமயம் சந்திரகுப்த மௌரியர் கூன் பாண்டியன் முதலாம் மகேந்திரவர்மன் ஆகியோர் பின்பற்றிய சமயம் வந்து சமண சமயம் ஐம்பத்தி எட்டு விட்டுருங்க ஐம்பத்தி ஒன்பது நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுனால் குமரந்த சாரி குமார குரு குப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுனால் குமாரகுப்தர் காலத்தில் தான் வந்து நாளந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது அறுபது விட்ருங்க நெக்ஸ்ட் ஒழி பார்க்கலாம் அறுபத்தி ஒன்று இந்தியாவில் முதன் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் என கருதப்பட்டவர் வந்து அசோகர் சரிங்களா இந்தியாவில் முதன் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் என கருதப்பட்டவர் வந்து அசோகர் இது இவரை பற்றி நல்லா படிச்சுங்க அசோகரை பற்றி அதே மாதிரி வந்து தேசிய அரசர் என்று அழைக்கப்படுவார் வந்து அசோகர் தான் அதையும் பார்த்துங்க அறுபத்தி ரெண்டு பௌத்த மதம் ஒரு உலக மதமாக மாற காரணமானவர் வந்து அசோகர் புத்த மதம் ஒரு உலக மத மத உலக மதமாக மாற காரணமானவர் வந்து அசோகர் அறுபத்தி மூன்று இந்தியாவில் இக்காலத்தில் செயற்படும் உள்ளாட்சி அமைப்பை முதன் முதலில் நடைபடுத்தியவர் வந்து ரிப்பன் பிரபு அதாவது உள்ளாட்சி இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை வந்து நெருவியவர் முதன் முதலில் நடைமுறைப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு இந்தியாவில் இக்காலத்தில் நடை செயற்படும் உள்ளாட்சி அமைப்பை முதன் முதலில் நடைமுறைப்படுத்தியவர் வந்து ரிப்பன் பிரபு தான் அறுபத்தி நான்கு அவ்வை இல்லம் என்பது கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம் அவ்வை இல்லம் என்பது கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம் அவ்வை இல்லத்தை வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பதில் புதுக்கோட்டையில் பிறந்தாங்க அவன் இந்த மாதிரி முத்துமலட்சுமி ரெட்டியை பற்றி நல்லா தெளிவாக பார்த்தாங்க அதே மாதிரி வந்து முதல் இந்தியாவின் முதல் இப்போ மருத்துவரும் முத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் அதையும் பார்த்துங்க அதே மாதிரி வந்து புற்றுநோய் மருத்துவம் அதாவது சென்னையில் உள்ள அடியார் என்ற இருந்து புற்றுநோய் மருத்துவமனையும் தொடங்கியிருக்கார் அதையும் பார்த்துங்க அறுபத்தி ஐந்து டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுக்கு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ன விருது பத்மபூஷன் விருது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்ம பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது அறுபத்தி ஆறு எந்த ஆண்டு அடையாற்றில் அவ்வ இல்லம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரம் படிச்சுக்கணும் சரிங்களா எந்த ஆண்டு அடையாற்றில் அவ்வ இல்லம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அறுபத்தி ஏழு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் அறுபத்தி எட்டு உலகின் மிக ஆழமான மரியானா அகலி அமைந்துள்ள பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் உலகின் மிக ஆழமான மரியானா அகலி அமைந்துள்ள பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் தான் வந்து மிகவும் ஆழமான பெருங்கடல் சரிங்களா அதே மாதிரி இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து மிகவும் போக்குவரத்து உள்ள கடல் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் அதில் தான் வந்து சூறாவளிகள் அடி அதிகமாக தோன்றுகிறது அதையும் பார்த்துங்க அறுபத்தி ஒன்பது பூமி கருவில் நிலவும் வெப்பநிலை வந்து ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் பூமி கருவில் நிகழும் வெப்பநிலை வந்து ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் எழுபது ஜியாய்ட் என்பது பூமியின் வடிவம் ஜியாய்ட் என்பது பூமியின் வடிவம் எழுபத்தி ஒன்று முதன் முதலாக உலகின் வரைபடத்தில் அச்சக்கோடு திருக்கக்கோடுகளை கோடுகளை வரைந்தவர் வந்து தாளமை முதன் முதலாக உலகின் வரை வ வரைபடத்தில் அச்சக்கோடு தன்னை தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் வந்து தாழமை அச்சக்கோடு தீர்க்கக்கூடமே தாழமை தான் சரிங்களா அதே மாதிரி வந்து சூரியனின் அதுவும் சரி எழுவத்தி ரெண்டு லண்டனில் வானவியல் ஆராய்ச்சிக் கூடம் இதில் வந்து தி என் லண்டனில் வானவியல் ஆராய்ச்சி கூடம் எங்குள்ளதுன்னா கிரீன்விச் என்ற பகுதியில் லண்டனில் வந்து வானவில் ஆராய்ச்சிக் கூடம் வந்து கிரீன்வீச் என்ற பகுதியில் வந்து அமைந்துள்ளது எழுவத்தி மூன்று தவறான இணை மகர ரேகை வந்து இருபத்தி மூன்று டிகிரி தவறு எழுவத்தி நான்கு உலகின் மிகப்பெரிய பெரிய வெப்பாறை கிரேட் பர்பரீ காணப்படும் கடற்கரை வந்து ஆஸ்திரேலியா கடற்கரை இப்போ வந்து பவளப்பறை இருக்குது இல்லை ஏன்னா வந்து சூரியன் அதிக வெப்பத்தினால வந்து பவளப்பறையில் நீல நிறமாக மாறுகிறது அதனால் வந்து இப்போ வந்து பவளப்பாறை வந்து இருக்கிறதுல அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து எங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா புகழ் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு புதிய விசித்திரமான கடற்பறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டதை நான் நியூஸில் பார்த்தேன் அதையும் பார்த்துங்க சரிங்களா எழுபத்தி ஐந்து கடலில் உள்ள மீன்களும் பெருமளவில் உணவாக பயன்படும் உயிர் வந்து பிளாங்டன் அதாவது நீர்நிலைகள் வந்து மிக சிறிய மீன்களுக்கு வந்து உணவாக பயன்படுவது வந்து பிளாங்டன் கடலில் உள்ள மீன்களுக்கு பெருமளவில் உணவாக பயன்படுவது வந்து பிளாங்டன் அதை விட்டுருங்க ராக்கி மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர் வந்து எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கிழக்கு அனுப்ச்சில் கமெண்ட் பண்ணுங்கிறோம் எழுபத்தி ஏழு நாடுகள் கண்டங்கள் தலைநகரங்கள் போன்ற உள்ளடைய வரைபடத்தை அரசியல் வரைபடங்கள் என்று அழைக்கிறோம் நாடுகள் கண்டங்கள் தலைநகரங்கள் போன்றவற்றை உள்ளடைய வரைபடத்தை அரசியல் வரைபடங்கள் என்கிறோம் அதே மாதிரி வந்து புவி ஆறு காடு இதெல்லாம் இருக்கிறது வந்து இயற்கை வரைபடம் என்று அழைப்பார் இரவு எழுபத்தி எட்டாம் ஊசின் உலக உருண்டையில் கிழக்கு மேற்காக செல்லும் கோடுகளின் பெயர் வந்து அச்சக்கோடுகள் கிழக்கு மேற்குன்னு அச்சக்கோடு வடக்கு தெற்குனா வந்து தீர்க்கக்கோடு சரிங்களா கன்ஃபீஸ் அதையும் பார்த்துங்க எழுபத்தி ஒன்பது உலகின் மிக நீளமான நதி வந்து நைல் நதி எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர்னு தெரிஞ்சால் கீழ கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உலகின் மிக நீளமான நதி வந்து நைல் நதி என்பது உலகின் மிகப்பெரிய பலவீனம் சஹாரா பாலைவனம் சகாரா பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது தெரிஞ்சால் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிக பெரிய பலைவீனம் வந்து சகாரா பலைவீனம் எண்பத்தி ஒன்று தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவை இணைப்பது பனாமா பனாமான் நிலச்சந்தையாகும் வட அமெரிக்க தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்காவை இணைப்பது பனாமா நில நிலச்சந்தியாகும் அதே மாதிரி வந்து இந்தியாவை இலங்கையிலிருந்து பிரியும் இணைய சந்தி வந்து பாக்நே சந்தி இது ரெண்டும் இம் மற்றும் கன்ஃபீஸ் வராதிங்க எண்பத்தி ரெண்டாவது விரிந்த இரண்டு நிலப்பரப்புகளுடன் மிக குறுகிய நிலப்பரப்பு இணைந்த இணைந்திருந்தால் அதனை வந்து நிலச்சந்தி என அழைப்பர் விரிந்த இரண்டு நிலப்பரப்புகளுடன் மிக குறுகிய நிலப்பரப்பு இணைந்திருந்தால் அதனை வந்து நிலச்சந்தி என்று அழைப்பர் எண்பத்தி மூன்று உலகின் நீளமான மலைத்தொடர் ஆன்டீன்ஸ் மலைத்தொடர் ஆன்டீன்ஸ் மலைத்தொடர் வந்து எந்த கண்டத்தில் உள்ளது தெரிஞ்ச கேளு கவன கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து எண்பத்தி நான்கு கிராம சபை கூட்டம் கூட்டப்படும் நாட்களில் தவறானது நவம்பர் நாலு கிராம சபை கூட்டப்படும் கூட்டங்களில் வந்து தவறானது வந்து நவம்பர் நான்கு அது எந்த எந்தெந்த நாட்களில் நடைபெறும் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எண்பத்தி ஐந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எண்பத்தி ஆறு மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் தம்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் மேலும் மேலும் வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆன்சர் தான் போடுவோம் சரிங்களா சும்மா தேவையில்லாத சிலபஸில் இல்லாத டாபிக்லாம் நம்ம போட மாட்டோம் சரிங்களா அதில் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி மற்றும் டிஎன் யூஎஸ் ஆர்மே படித்தவங்களா அவங்க நண்பர் அந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டி தரல வெற்றி பெறது உறுதி அதில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்கவே இருக்காது எக்ஸாம் வரப்படியும் நம்ம வந்து முக்கியமான வினா விடைகளை வந்து எல்லாமே போட்டு ரிவிஷன் பண்ணிடலாம் சரிங்களா இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டி தேர்வு படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீட்டில் வந்து செவன்த் சின்ஸ் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்